இதய தேடல் ஒரு இனிமையாக மனதை அள்ளக்கூடிய வகையில் கொஞ்ச நேரம் கேட்டாலுமே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற உணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆதரவு தரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த காதல் வயப்படும் பொழுது காதல் வெற்றி பெறும் அப்படிங்கிறது எங்கேயுமே உறுதியான விஷயமே கிடையாது. சில சமயங்கள் கட்டாயத்திற்காகவும் காலத்தின் சூழலுக்காகவும் அந்த காதலையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரும். அப்போது அந்த காதல் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எல்லாத்தையும் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லத்தான் முடியுமே தவிர அந்த ரசிப்புக்கு பின்னாடி கூட அவளுடைய நினைப்பு தான் இருக்கும். இந்த பாடலும் அப்படித்தான். எங்கேயுமே தனக்கான ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த பாட்டு. அந்த குருவியை ரசிக்கிறேன், குருவி உயர பறக்கும் பொழுது மழை பெஞ்சு ரக்கைகள் நடந்து பாரமாயிடுமே அப்படின்னு தன்னையே அங்கே உருவகப்படுத்துறதும், இவ்வளவு இருந்தாலும் நான் ரசிக்கிறேன் பட் ரசித்த பிறகு உன் ஞாபகங்கள் தான் மனதை அழுத்துது அப்படின்னு சொல்கிறதும் இந்த பாடலுக்கே ஒரு தனி விஷயம். அந்த பாடலை கொஞ்சம் உள்வாங்கி பொறுமையாக கேட்டு பாருங்களேன், உங்கள் கண்களின் ஓரம் நிச்சயமாக கண்ணீர் பூக்கள் பூத்திருக்கும். கேளுங்க. கவித்துவமான வரிகள், அந்த கவித்துவமான வரிகளில் தன்னுடைய கவலையும் பதித்த விதம் அருமை. இன்னும் நிறைய விஷயங்கள், ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறுகிய சமயத்தில் ரசித்து மனதில் நிறைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. ஸோ அதற்காகத்தான் இந்த இதய தேடல் உங்களை நாடி வந்துட்டுருக்கு. இன்னொரு இதய தேடலில் ஒரு அருமையான விஷயத்தை பார்ப்போமா?